இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் போக்கேமான் த சீக்ரெட் ஆஃப் த ஜங்கிள் அப்படிங்கிற மூவியோட ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். 1 வீக் முன்னாடி உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இந்த மூவி நான் அப்லோட் பண்ணுறதா, பட் இன்னும் அப்லோட் பண்ணல, இப்போ தான் இதை ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிக்க நினைக்கிறேன். இதை பற்றின ஒரு இன்ட்ரோவாக ஆல்ரெடி ஒரு வீடியோவில் கொடுத்துருப்பேன், பார்க்காதவங்க அதை பார்த்துருவாங்க. இதோட ஸ்டோரி என்னங்கிறத நான் அப்படியே ஆன்லைனில் ஷார்ட்டாக சொல்லியிருப்பேன். இந்த மூவி வந்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு பக்கமாக இருந்தது. அதை ஷார்ட்டாக நான் இப்போ 22 நிமிஷத்துக்குள்ளே சொல்ல ட்ரை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 1 வீக்கே அந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன். இதுக்கு மினிமம் லைக் எய்ம் அப்படின்னு நான் எதுவும் வைக்கலை. ஸோ உங்களுக்காக எவ்வளோ லைக் போட முடியுமோ எல்லோரும் ஒவ்வொரு லைக் போடுங்க மறக்காமல். ஸோ அதிகமாக பேச வேணாம், இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இந்த மூவி ஃபுல்லாமே ஒரு ஜங்கிளை பேஸ் பண்ணி தான் வரும். ஃபஸ்ட்டு எடுத்து அந்த ஃபாரஸ்ட்டை காட்டுறாங்க. ஃபாரஸ்ட் ரொம்பவே டார்க்காகவும் அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய போக்கேமான்ஸும் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. எல்லா போக்கேமான்ஸுமே ஃப்ரெண்ட்லியாகவும் பாசமாகவும் அதுக்கு வேணுங்கிற ஃபுட்டையெல்லாம் எடுத்துக்கிட்டு ஒன்றுக்கு ஒன்று ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்குது. பட் அப்போ அங்கே திடீர்னு மங்கி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வகையான போக்கேமான்ஸ் வந்து அந்த இடத்தையே ரூல் பண்ண ட்ரை பண்ணுது. அதாவது இந்த இடமே எங்களுது தான், நீங்கள் எங்களையே கேட்காம எங்களோட ஃபுட்டையெல்லாம் எடுத்து சாப்பிட்றீங்களா அப்படின்ட்டு அங்கே இருக்கிற எல்லா போக்கேமானையும் துரத்தி விடுது. எல்லா போக்கேமான்ஸ் முன்னாடி நாங்கள் தான் இந்த இடத்துக்கு எல்லாமே அப்படிங்கிற மாதிரி அதோட கெத்தை காத்த ட்ரை பண்ணுதுங்க. ஸோ எல்லா போக்கேமானே பயமுறுத்தி வச்சுருக்குதுங்க. கிட்டத்தட்ட இந்த காடை இந்த போக்கேமான்ஸோட கண்ட்ரோலில் இருக்குன்னா பார்த்துங்களேன். ஸோ அப்போ என்னென்னு தெரியல, அந்த கூட்டத்தில் வந்து ஒரு போக்கேமான் மட்டும் ஏதோ ஒரு சத்தம் கேட்குது அப்படின்ட்டு தனியாக போகுது. என்னடான்ட்டு போய் பார்த்தா ஒரு குழந்தை ஒரு குளத்து மேலே இருக்குது. இதை பார்த்தோன்னே அந்த போக்கேமனுக்கு என்ன பண்ணுறேன்னே தெரியல. இவ்வளோ நேரம் இந்த போக்கேமனை கெத்தாக காமிச்சிருப்பாங்க. ஒரு குழந்தையை பார்த்தோன்னே அது சின்ன புலத்தனமாக மாறிடுது. அந்த குழந்தையை பார்த்து இந்த போக்கேமான் பயப்படுது. கொஞ்ச நேரம் யோசித்து பார்த்துட்டு அந்த குழந்தைகிட்ட போக இந்த போக்கேமான் சரி இந்த குழந்தையை நம்ம எடுத்துகிட்டு போவோம் அப்படின்ட்டு எடுத்து மறுபடியும் குழந்தையை பார்த்து பயந்து தூரமாக ஓடிடும். ஆனால் இந்த குழந்தை அந்த போக்கேமனை பார்த்து அது கூட விளையாண்டுட்டுருக்கு. சரி இந்த குழந்தையை நாமளே போய் வளர்த்துவோம் அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டு அதோடய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட எல்லாம் கொண்டு வந்து காமிக்குது. மற்ற போக்கேமான்ஸ் எல்லாம் சொல்லுது, ஒழுங்கு மரியாதையை இந்த குழந்தைய அப்படியே விட்டுட்டு எங்கள் கூட வந்துடு, இந்த குழந்தையெல்லாம் எங்கள் கூட சேர்த்துக்க முடியாது, ஒழுங்கு மரியாதையை அதை அப்படியே தூக்கி போட்டுரு அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்கிறவங்க எல்லோரும் சொல்கிறாங்க. ஆனால் அந்த குழந்தையோட முகத்தை பார்த்தோன்னே அந்த போக்கேமனுக்கு இந்த குழந்தையை விட்டுட்டு போக மனசில். அப்போ எல்லா போக்கேமனும் சேர்ந்து ஒன்று நீ இங்கே இருக்கலாம் இல்லைன்னா இந்த குழந்தை இங்கே இருக்கக்கூடாது, ஸோ இந்த குழந்தை இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா நீ இங்கே இருக்கக்கூடாது, இங்கேருந்து ஓடி அப்படின்னா அந்த போக்கேமனையும் துரத்தி விட்டுறாங்க. இந்த போக்கேமனை வேறு வழி இல்லாமல் அவங்க இடத்த விட்டு இது தனியாக வந்துடுது. அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இந்த போக்கேமனும் இந்த குழந்தை மட்டும் தனியாக வாழ்ந்துகிட்டு இருக்கு. அதுக்கு வேணுங்கிற சாப்பாடெல்லாம் கொடுத்து அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு வீடு மாதிரி ஒன்று கட்டி அதுலேயே விளையாண்டுக்கிட்டு ஒன்றா வாழ்ந்துட்டு வராங்க. அப்படியே ஒரு சாங்கு பேக்ரவுண்டில் போடுவாங்க, சாங்லேயே இதெல்லாம் அப்படியே காமிச்சிருவாங்க. ஸோ இந்த போக்கேமானும் இந்த குழந்தையும் ஒன்றாவே விளையாடுற மாதிரி காட்டுவாங்க. இந்த போக்கேமான் இதோட அம்மா அப்பா எங்கேயாச்சும் இருப்பாங்களா அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த ஒரு இடத்துல ஒரு டவல் மாதிரி ஒன்று பார்க்குது. மேபி இங்கே தான் உங்கள் அம்மா அப்பா இருந்திருக்கணும், இன்னும் தொலைச்சிட்டாங்க அப்படின்ட்டு அந்த டவலை மட்டும் எடுத்துக்கு. அப்படியே இந்த பாட்டு முடியும் போது அந்த குழந்தைய வளர்ந்த மாதிரி காட்டிடுறாங்க. அப்படியே இந்த படத்தோட டைட்டிலை போட்டு மூவி அப்படியே ஆரம்பிக்கிறாங்க. அந்த குழந்தையோட பேர் கோகோ. ஸோ அதனால தான் இந்த போக்கேமான் த சீக்ரெட் ஆஃப் த ஜங்கிள் கோகோ அப்படின்னு இந்த மூவியோட டைட்டிலையும் வச்சுருப்பாங்க. அடுத்து நம்ம ஆஷை காட்டுறாங்க. நம்ம ஆஷ் அவங்க அம்மா கூட போக்கேமான் சென்டரில் ஃபோனில் மொபைலில் பேசிக்கிட்டு இருக்கான். பேசிகிட்டு இருக்கும்போது சாப்பிட்டியா, ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டியா, என்னென்ன பண்ணிகிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஆஷோட அம்மா கேட்டுகிட்டு இருக்காங்க. நம்ம ஆஷ் அவசரத்துலேயே இருக்கான், அந்த ஜங்கிளில் போய் அவன் நிறைய போக்கேமான்ஸை பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்திருப்பான். ஸோ அவசர அவசரமாக ஃபோன் பேசிவிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு அந்த ஜங்கிளுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ உடனே நம்ம அங்கே போய் நிறையா போக்கேமான்ஸாக பிடிக்கிறோம் அப்படின்னு பேசிகிட்டு ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கான். அப்படியே அங்கே சீனை கட் பண்ணிவிட்டு இங்கே இந்த ஃபாரஸ்ட்டில் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ கோகோவும் அந்த மங்கி போக்கேமனும் சாப்பாடு ஏதாச்சும் கிடைக்குமா அப்படின்னு தேடி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி தேடும்போது ஒரே ஒரு பழம் மட்டும்தான் இருக்குது. சரி இந்த பழத்தை வச்சு ஏதாச்சும் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம கோகோ யோசிக்கிறான். அப்போ தான் அந்த மங்கி போக்கேமான் அங்கே இருக்கிற போக்கேமான்ஸ் எல்லாத்தையுமே மிரட்டுது. ஒரு உணவு இருக்குன்னா அதை வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட பழகிக்கங்க அப்படிங்கிற சொல்லிகிட்ருக்கு. அப்படியே அங்கே சீனை கட் பண்ணிவிட்டு நம்ம ஆஷை காட்டுறாங்க. ஆஷ் ஒரு போக்கேமனை பார்க்குறான், வாட்டர் அண்ட் ஃப்ளைங் டைப் போக்கேமான். சரி இதை பிடிக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறான். பிகச்சு போய் கரெக்டாக அந்த போக்கேமனோட வாயில் மாட்டிக்குது. ஸோ பிகச்சு தண்டர் போல்ட் அட்டாக்கை யூஸ் பண்ணோடனே நம்ம பிகச்சுவை தூக்கி போட்டுட்டு அந்த போக்கேமான் பறந்து போயிடுது. ஆஷ் இந்த ஆஷால் இந்த போக்கேமனை பிடிக்க முடியல. இதெல்லாம் தூரத்துலேருந்து யார் பார்த்துட்ருக்காங்கன்னு பார்த்தா நம்ம டீம் ராக்கெட் தான். ஆனால் இந்த மூவியில் டீம் ராக்கெட்டுக்கு அவ்வளோ பெரிய கேமியோவே கொடுக்கல. ஸோ எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருந்த விஷயம் என்ன, இந்த மூவியில் இது தான். ஆஸ் அடுத்த போக்கேமானையும் பார்த்துட்டான். அடுத்த போக்கேமானை ஃபாலோ பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டு இருக்கும்போது கீழே ஏதோ கால் தள்ளி விட்டு கீழே விழுந்துடுறான். என்னடான்ட்டு பார்த்தா அங்கே நிறைய மிஷின்ஸ் இருக்குது. ஸோ அந்த போக்கேமானும் பறந்து போயிடுச்சு. அப்போ தான் அங்கே யாரோ ஒருத்தர் ஏதோ ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்காரு, அவர் கூட பேசிகிட்டு இருக்காங்க. ஆஸ் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான், நான் தான் ஆஸ், நான்
இந்த மாதிரி போக்கேமன் பிடிக்கிறதுக்காக வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அவங்களும் சொல்கிறாங்க, நாங்கள் இந்த மாதிரி இங்கே இருக்கிற வாட்டரில் போக்கேமன்ஸை ஹீல் பண்ணக்கூடிய பவர்ஸ் இருக்குது, அதை பற்றி தான் நாங்கள் ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்கிறவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. இதை டீம் ராக்கெட் கேட்டுட்டு அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறாங்க. பார்க்கும்போது தெரியுது இவர் தான் அந்த ஆஃபீஸோட ஹெட்டு. ஸோ இவருக்கு இருக்கிற ஆஃபீஸில் போய் அங்கே இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனையும் எடுத்தோம்னா நமக்கு நிறைய காசு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்து மறுபடியும் இங்கே சீனை ஃபாரஸ்ட்டில் காட்டுறாங்க. ஃபாரஸ்ட்டில் அவங்க எடுத்து அந்த ஒரே ஒரு விதையை வச்சு அந்த செடியை வளர்த்திட்டு இருக்காங்க. அந்த மங்கி போக்கேமான் அதுக்கிட்ட இருக்கிற ஏதாவது பவர்ஸை யூஸ் பண்ணுது. அந்த பவரை யூஸ் பண்ணோன்னே செடி சீக்கிரம் வளரவும் ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட்டில் இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா, ஃப்ளைகானுக்கு இன்னொரு போக்கேமனுக்கு சண்டை நடந்துகிட்டு இருக்கு. இதில் ஃபாரஸ்ட்டில் நிறையா மரங்களும் கீழே இடிஞ்சு விழுந்துட்டு இருக்கு. ஸோ இதனால் ஃபாரஸ்ட்டுக்கு ரொம்ப ஆபத்து அப்படின்ட்டு அங்கே இருக்கிற மற்ற போக்கேமான்லாம் வந்து நம்ம கோகோ கிட்டே சொல்லுது. ஸோ கோகோ இந்த பிரச்சனையை எப்படியாச்சும் முடிக்கணும் அப்படின்ட்டு அங்கே இருக்கிற ஃப்ளைகானா வேணும்னு வம்பலுக்குது. ஸோ இதுக்கப்புறம் ஃப்ளைகான் அங்கே ஃபைட் பண்ணுறதை விட்டு நம்ம கோகோவை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருது. அப்போ கோகோ எங்கே போகிறானா, அங்கே இருக்கிற ஒரு ரிவரில் கீழே விழுந்துடுறா. அதோட கலரே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஸோ ஃப்ளைகானும் உள்ளே வருது. ஃப்ளைகான் உள்ளே வந்தோடனே அதோடய காயமெல்லாம் சரியாயிருது. ஸோ அதுக்கப்புறம் கோகோ கூட ஃபைட் பண்ணாமல் ரெண்டு பேரும் ஃப்ரெண்டாகி வெளியே வந்துடுறாங்க. ஸோ இதோட ப்ராப்ளம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ப்ராப்ளம் இன்னும் முடியலை. என்னடான்னு பார்த்தா கோகோ எங்கே வந்திருக்குன்னா, அந்த மங்கி போக்கேமன்ஸ் இருக்குங்களா, ஸோ அதுங்க இருக்கிற இடத்துக்கு வந்திருக்கும். ஸோ அங்கே தான் இந்த ரிவர் இருக்கும். உன்னை யார் இங்கே வர சொன்னது, எவ்வளோ தைரியம் இருந்தால் உன்னை துரத்தி விட்டு இங்கே வந்திருப்பேன் அப்படின்ட்டு எல்லா மங்கீஸும் சேர்ந்து நம்ம கோகோவை துரத்த ஆரம்பிக்குது. ஸோ நம்ம கோகோவும் எவ்வளோ சமாளித்து பார்ப்பான், பட் இருந்தாலும் இவன் சாதாரண மனுஷன் தானே, போக்கேமனுக்கு இருக்கிற பவர்ஸ் இருக்காது. அப்போ திடீர்னு கரெக்டாக அந்த நல்ல மங்கி போக்கேமான் வந்துடும், அதாவது நம்ம கோகோவை வளர்த்தின போக்கேமான். அது வந்து சாரி நாங்கள் தெரியாமல் வந்துட்டோம், இப்போவே இந்த இடத்த விட்டு காலி பண்ணிவிட்டு போயிடுறோம் அப்படின்ட்டு கோகோவை இழுத்துக்கிட்டு அப்படியே அங்கேருந்து போயிடுது. உனையார் அங்கே போக சொன்னா அப்படின்ட்டு தனியாக வந்ததுக்கப்புறம் கோகோவை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்குது அந்த போக்கேமான். அப்போ தான் கோகோ கேட்குறான், ஏன் உங்களுக்கு மட்டும் கையில் அந்த மாதிரி பவர்ஸ் இருக்குது, நானும் உங்களை மாதிரி ஒரு போக்கேமன் தானே, ஏன் எனக்கு மட்டும் இல்லை, அப்போ நான் உங்களை மாதிரி போக்கேமன் கிடையாதா அப்படிங்கிற கோகோ கேட்கும்போது, இல்லை நீ எங்களை மாதிரி ஒரு போக்கேமன் தான் அப்படின்ட்டு அந்த போக்கேமன் எவ்வளோ சொல்ல ட்ரை பண்ணுது. ஆனால் நம்புகிற மாதிரி இல்லை, ஏன்னா கொஞ்சம் சந்தேகம் அவளுக்கும் வரும்ல, ஏன்னா இவன் சாதாரண ஹியூமன் அப்படிங்கிறது இவளுக்கும் தெரியாது, ஆனால் அந்த மங்கி போக்கேமனுக்கு தெரியும். பட் அந்த போக்கேமன் உண்மையை சொல்ல மறுக்குது. ஸோ அதனால் அங்கேருந்து கோச்சிக்கிட்டு நம்ம கோகோ வேகமாக போயிட்டுருக்கு. அப்படி போயிட்டுருக்கும்போது என்னாச்சுன்னு தெரியல, வழியில் ஒரு பைப் மாதிரி ஒன்று இருக்கும், அந்த பைப்பில் அப்படியே மோதி கீழே விழுந்துட்டா கோகோ. இதுவும் அந்த ரிசர்ச் பண்ணுறவங்களோட பைப்பு தான். ஸோ இங்கே இருக்கிற தண்ணியெல்லாம் எடுத்து அந்த போக்கேமான்ஸை ஹீல் பண்ணுறதை பற்றி ஏதோ ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கும் போல் கோகோ அந்த பைப்பில் மோதி அங்கே இருக்கிற ரிவர் வழியாக கீழே வந்து விழுந்துருவான். ஆஸ் அங்கே தான் போக்கேமான் பிடிக்கிறக்காக ஓடிட்டுருப்பான். ஸோ கோகோ விளையாடுறத பார்த்துட்டு கோகோவை தண்ணிக்குள்ள வந்து வெளியே தூக்கிட்டு வந்துடுவான். ஸோ கோகோவுக்கு ரொம்ப அடிபட்டு இருக்குது. ஸோ உடனே போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்ட்டு ஆஸ் அவனை தூக்கிட்டு போயிடுவான். இந்த பக்கம் டீம் ராக்கெட்டை காட்டுறாங்க. டீம் ராக்கெட் எப்படியோ அந்த ஆஃபீஸ்க்குள்ளே வந்துடுறாங்க. இவங்க பண்ணிகிட்டு இருக்கிற ரிசர்ச்சை பற்றின டீட்டெயில்ஸை எடுத்துகிட்டு போக அவங்கள மாதிரியே சயின்டிஸ்ட் மாதிரியே கெட்டப்பை மாற்றிட்டு உள்ளே போயிட்டாங்க. இந்த பக்கம் நம்ம கோகோவை காட்டுறாங்க. போக்கேமான் சென்டரில் தான் இருக்கா. ஸோ ஆஷ் கண்மழிச்சு பார்க்கும்போது ஆஷ் முன்னாடி இருக்கான். ஸோ கோகோவுக்கு என்னென்ன ஒன்றுமே புரியல, நான் எப்படி இங்கே வந்தேன், நீங்களாம் யார் அப்படின்னு ரொம்பவே ஷாக் ஆகிறான். அது மட்டும் இல்லாமல் கோகோவுக்கு பேச தெரியாது, போக்கேமன்ஸ் லாங்குவேஜ் மட்டும்தான் தெரியும். ஸோ அதனால் இந்த இடத்த விட்டு எப்படி எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுறா, இவளுக்கு இந்த இடமே ஃபுல்லாக வினோதமாக இருக்குது, ஏன்னா இத்தனை நாளாக காட்டில் இருந்தது திடீர்னு சிட்டிக்குள்ளே வரும்போது யாருக்காக இருந்தாலும் கொஞ்சம் அந்த குழப்பம் இருக்கத்தான் செய்யும். கோகோவுக்கு எந்த பக்கம் போகிறதுனே தெரியல, அங்கே நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது அவளுக்கு கொஞ்சம் வித்தியாசமாகவே இருக்குது. ஸோ எங்கே போகிறதுன்னு தெரியல. அப்படி போயிட்டுருக்கும்போது தெரியாமல் ரோடை கிராஸ் பண்ணும்போது ஒரு வண்டி மோத வந்துடும். ஸோ அந்த வண்டி என்ன ஆகுனா கோகோ மேலே மோதாமல் இருக்கிறதுக்காக அது தள்ளாடிக்கிட்டு வரும். அப்போ பக்கத்தில் இருக்கிற ஒரு போக்கேமன் மிரண்டு மக்கள் மேலே மோதறதுக்காக ஓடிக்கிட்டு இருக்கும். அப்போ கோகோ அந்த போக்கேமனை ஸ்டாப் பண்ணிடுவான். இதை பார்த்து ஆஸ் ரொம்ப மிரண்டு போயிடுவான். ஒரு போக்கேமனையும் ஸ்டாப் பண்ணுற அளவுக்கு இவருக்கு பவர் இருக்குது. ஸோ இவ சாதாரணனாக இருக்க முடியாது அப்படின்னு ஆஸும் புரிஞ்சுக்கிறான். அங்கே இருக்கிற ட்ரைனர்ஸ் எல்லாரும் அவங்க போக்கேமனை போக்கேபாலில் பிடிக்கிறத பார்த்துட்டு வினோதமாக பார்த்துட்டு இருக்கா கோகோ. ஏன்னா போக்கேபால் அப்படிங்கிற ஒன்றையே இப்போ தான் பார்க்குறான் நம்ம கோகோ. சரி ஆஸ்க் இருக்கிற போக்கேபாலை எடுத்து பார்க்கலாம் அப்படின்ட்டு பிடுங்குறான். அப்போ பிகாச்சு தண்டர் போல்ட் அட்டாக்கை யூஸ் பண்ணி ரெண்டு பேர்த்தையுமே சாச்சிருது. இப்போ இவங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க என்ன நடக்குதுங்கிறத. ஸோ கோகோவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வைக்க ட்ரை பண்ணுறான் நம்ம ஆஸ். அப்போ தான் ஆஸ் பேசுகிறது புரியல, பட் பிகாச்சு பேசுகிறது அவனுக்கு புரியுது. பிகாச்சு இன்ட்ரடியூஸ் பண்ணிடுது, இது ஆஸ் நான் பிகாச்சு பேலன் டவுன்லேருந்து வரோம் அப்படிங்கிற மாதிரி பிகாச்சு சொல்லுது இந்த தடவை. ஸோ ஆஸ் அதுக்கப்புறம் காஸ்டியூம்லாம் வாங்கி கொடுத்து ட்ரெஸ்ஸெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு ஐஸ்கிரீம்லாம் வாங்கி கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக மனித நாட்டம் நடத்திக்கிட்டு இருக்கான். அப்போ தான் அங்கே போக்கேமான் பேட்டில்லாம் நடக்குது, அதையெல்லாம் காமிச்சிட்ருக்கான். இப்போ இவங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்ட மாதிரி இருக்குது.
திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல, கோகோ வேகமாக அவங்க இருந்த இடத்துலேருந்து வேகமாக ஓடுது. என்னென்னு பார்த்தா நிறைய போக்கேமான்ஸ் நிறைய ஹியூமன்ஸுக்கிட்ட ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்கு. அப்போ கோகோ போய் அங்கே இருக்கிற போக்கேமன்ஸ்கிட்ட பேசிகிட்டு இருக்கா. அப்போ தான் தெரிய வருது என்னென்னா, அங்கே இருக்கிற ஒரு பைப்புக்குள்ளே ஒரு போக்கேமன் மாட்டியிருக்கோம், அதை காப்பாற்ற சொல்லி தான் இங்கே இருக்கிற போக்கேமன்ஸ் எல்லாம் சத்தம் போட்டுருக்கோம். ஸோ கோகோவுக்கு அது புரிஞ்சிருச்சு. ஸோ அதனால் அந்த பைப்புக்குள்ளே இருக்கிற அந்த போக்கேமனை எப்படியோ கோகோ காப்பாற்றிடுது. ஸோ அதனால் அங்கே இருக்கிற மக்களும் ஹாப்பியாகிறாங்க, அந்த போக்கேமன்ஸும் ஹாப்பியாகிடுது. அந்த போக்கேமன்ஸ் எல்லாமே ஆஸ் அப்புறம் கோகோவுக்கு டேங்க்ஸ் சொல்லுது. ஸோ இதுக்கப்புறம் இங்கே பட்டாசுலாம் வெடிக்குது, இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் கோகோ பார்க்குற பட்டாசுலாம் வெடிக்கிறத, அது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது அவளுக்கு கொஞ்சம் வினோதமாக தான் இருக்குது. ஸோ இருந்தாலும் எல்லாத்தையுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஃபாரஸ்ட்டில் அந்த மங்கி போக்கேமான் கோகோவை காணான்னு தேடிக்கிட்டே இருக்கு, எங்கே போச்சுன்னு தெரியல. ஸோ அதுவும் கொஞ்சம் சோகமாகவே இருக்குது கோகோவை காணான்னு. இன்னொரு பக்கம் நம்ம ஆஸும் கோக்கோவும் ஜாலியாக சிட்டியில் விளையாண்டுக்கிட்டு என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ ஒரு அப்பா அவனோட குழந்தைய தலைமையில் வச்சுட்டு நடந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. இதை கோக்கோ பார்த்தோன்னே அப்போ தான் ஞாபகம் வருது. ஸோ அந்த மங்கி போக்கேமான் நம்மளே ஃபாரஸ்ட்டில் தேடிட்டு இருக்கோம். ஸோ உடனே நம்ம அங்கே போயாகணும் அப்படின்ட்டு நம்ம கோக்கோ ஃபாரஸ்ட் எந்த பக்கம் இருக்குன்னு ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு அந்த டைரக்ஷனை நோக்கி போயிட்டுருக்கான். எப்படியோ ஒரு வழியோ ஃபாரஸ்ட்டுக்குள்ளேயும் போயிடுறாங்க. ஸோ நம்ம மங்கி போக்கேமானை தேடி போயிட்டுருக்காங்க. ஆஸ் கேட்குறான், எதுக்கு இப்படி வேகமாக ஓடிட்டுருக்க அப்படிங்கிற மாதிரி ஆஸ் கேட்கும்போது எதுவுமே பேசாமல் எங்கே போகணும் அப்படின்னு தான் நம்ம கோகோ பார்த்துருக்கு. அப்போ திடீர்னு ரெண்டு வேர் மாதிரி வந்து ஆஸையும் பிகச்சையும் பிடிச்சிருது. அது வேறு யாரும் இல்லை, நம்ம மங்கி போக்கேமான் தான். அதோடய பவர்ஸு கையில் நிறையா அந்த மாதிரி எப்படி ஸ்பைடர்மேன் கம் விடுவானோ அந்த மாதிரி அதுங்க வந்து வேர் மாதிரி ஒன்று விடும். ஸோ அது மூலயமா அது நிறைய யூஸ் பண்ணி ஃபைட்லாம் பண்ணுவோம். இப்போ கோகோவுக்கும் அந்த போக்கேமானுக்கு இடையில சண்டை நடக்குது. என்னன்னு பார்த்தா, ஏன் உன்னால் மட்டும் அந்த மாதிரி பண்ண முடியுது, என்னால் பண்ண முடியல, உண்மையை சொல்லு நான் யார் அப்படின்னு கோகோ கேட்குறான். அதை அழுதுகிட்டே கேட்குறான். ஸோ நீ என்னை கடத்திட்டு வந்துட்டியா அப்படி இப்படின்னு கண்டபடி கேட்டுட்டு அழுதுகிட்டு இருக்கான் நம்ம கோகோ. அப்போ தான் அந்த மங்கி போக்கேமான் சொல்லுது, நீ யாருன்னு நான் சொல்கிறேன், என்னை ஃபாலோ பண்ணி வா அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு போக ஆரம்பிச்சிருது அந்த மங்கி போக்கேமான். பின்னாடியே ஃபாலோ பண்ணிவிட்டு இவங்களும் போகிறாங்க. போகும்போது தான் தெரியும், ஒரு பழைய இடிஞ்சு போன பில்டிங் மாதிரி ஒன்று இருக்குது, ரிசர்ச் லேப் மாதிரி காட்டுக்கு நடுவில். ஸோ அந்த லேபுக்கு கூட்டிகிட்டு போகுது அந்த போக்கேமான். இதுக்கப்புறம் தான் நடந்ததை சொல்லுது அந்த போக்கேமான். என்னென்னா, உன்னை குழந்தையாக இருக்கும்போது தான் நான் பார்த்தேன், ஒரு ரிவரில் நீ நின்றுட்டு இருந்த. ஸோ உன்னை ஒரு பாக்ஸ்லேருந்து நான் தான் எடுத்தேன். மேபி உன்னை விட்டவங்க இங்கேருந்து தான் உன்னை அந்த தண்ணியில் விட்டுருக்கணும். மேபி உன்னோட பேரண்ட்ஸுக்கு ஏதாச்சும் ஆயிருக்கலாம் அப்படின்ட்டு அந்த பேரண்ட்ஸோட ஃபோட்டோவை காட்டுறாங்க. இந்த இடத்துலேருந்து தான் அந்த குரங்கு எடுத்துருக்கும். அது மட்டும் இல்லாமல் சின்ன வயசாக இருக்கும்போதும் கழுத்தில் ஒரு டாலர் இருந்தது அப்படின்ட்டு அந்த டாலரையும் கொடுத்துட்றாங்க. அந்த டாலரையும் எடுத்து நம்ம கோக்கோ போட்டுக்கிறான். இதுக்கப்புறம் தான் சொல்லுது, இதனால தான் நீங்கள் நான் வேறு மாதிரி இருக்கோம், உனக்காக தான் நான் என் கூட்டத்துலேருந்து தனியாக வந்து உன்னை வளர்த்தினேன், கடைசியில் நீயே என்னை இப்படி பேசுகிற பார்த்தியா அப்படின்ட்டு அங்கேருந்து கோச்சிக்கிட்டு அந்த மங்கி போக்கேமான் போயிடுது. இதுக்கப்புறம் அப்புறம் கோகோ ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவா. ஸோ நம்மளை இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்திருக்காங்க, கடைசியில் நாமளே இவங்களை இப்படி ஹர்ட் பண்ணிட்டோமே அப்படின்ட்டு அந்த போக்கேமானை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கு. அப்படி அங்கே சீனை கன் பண்ணிவிட்டு இங்கே டீம் ராக்கெட்டை காட்டுறாங்க. டீம் ராக்கெட் அந்த ஆஃபீஸ்லேருந்து அந்த கம்பெனி பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனையும் ஒரு சிப்பில் ஏற்றிட்டாங்க. ஸோ இதை வெளியே கொண்டு போய் விற்றா நமக்கு நல்லா காசு கிடைக்கும் அப்படின்ட்டு அதை எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு வெளியே வந்து பார்த்தா அங்கே ஒரு போக்கேமான் இருக்குது. ஆஸ் அந்த பிடிக்க ஸ்டார்டிங்கில் பிடிக்க ட்ரை பண்ணியிருப்பாங்களா அந்த போக்கேமான். அந்த போக்கேமான் இந்த சிப்பை முழுங்கிட்டு அப்படியே பறந்து போயிடுது. டீம் ராக்கெட்டை அதை ஃபாலோ பண்ணி போகிறாங்க. அப்படி அங்கே சீனை கட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஆஸை காட்டுறாங்க. ஆஸ் சொல்கிறேன், கவலைப்படாத, உன்னோட பேரண்ட்ஸை கண்டுபிடிக்க நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ட்டு. இந்த ஃபோட்டோவில் இருக்கிற சிம்பிளை நான் இன்னொருத்தவங்களை காலையில் மீட் பண்ணேன், அவங்களோட ஷர்ட்லேயே இருந்தது. ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு இவங்களுக்கு இடையில கனெக்ஷன் இருக்கும் அப்படின்ட்டு அடுத்த நாள் காலையிலேயே அவங்கள தேடி ஆஸும் கோக்கோவும் போயிட்டுருக்காங்க. போயிட்டுருக்கும்போது எப்படி அந்த கம்பெனியை கண்டுபிடிச்சிட்றாங்க, இந்த ரிசர்ச் கம்பெனியை. ஸோ அங்கே இருக்கிற ஓனர்கிட்டயே நேரடியாக போய் பேசுகிறாங்க. அவர் தான் இந்த கம்பெனியோட ஓனர். ஸோ அவர் இதை பார்த்த உடனே ஷாக் ஆகிடுறாரு. ஏன்னா அவங்க கம்பெனியோட எம்ப்ளாய் கிட்ட இருக்கிற அந்த டாலர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒர்க் பண்ண ரெண்டு பேர்த்தோட ஃபோட்டோவும் இருக்குது. ஸோ இதை பார்த்தோன்னே, ஆமாம், இவங்க எங்கள் கூட ஒர்க் பண்ணவங்க தான், இவங்க எங்கள் ரிசர்ச் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தவங்க தான். பட் ஆனால் என்ன ஆச்சுன்னு தெரியல, இவங்க ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதை கேட்டவுடனே கோகோ ரொம்பவே சோகமாயிடறான். ஸோ இதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேர் இன்னொரு ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. கோகோ அதை உன்னிப்பாக கவனிச்சிக்கிட்டு இருக்காங்க. என்னென்னு பார்த்தா, அந்த மங்கீஸ் இருக்கக்கூடிய அந்த ட்ரீ இருக்கும்ல, ஸோ அந்த ட்ரீயை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களோட இடத்துல. ஸோ அந்த முக்கியமான ட்ரீலேருந்து தான் இந்த போக்கேமான ஹீல் பண்ணக்கூடிய பவர்ஸ் இருக்கிற வாட்டர் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இதை நம்ம உடனே அடைஞ்சாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கோகோ இதை பார்த்துட்டு, ஸோ இதை ஏதோ ஆபத்து இருக்குது அப்படின்ட்டு வேகமாக இங்கேருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுறாங்க கோகோ. ஸோ
ஆஸும் எவ்வளோ பிடிக்க ட்ரை பண்ணுறான், பட் ஆஸையும் விட்டுட்டு கோக்கை வேகமாக ஓடிடுறான். ஸோ இங்கே இருக்கிற அந்த ஆஃபீஸர் பார்த்துட்டு அவனுக்கு ஏதோ இந்த மரத்தை பற்றி தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்படியே அங்கே சீனை கட் பண்ணிட்டு நம்ம கோக்கோவை காட்டுறாங்க. வேகமாக ஃபாரஸ்ட்டுக்குள்ளே அந்த மரம் இருக்கிற இடத்துக்கு போய் உட்காந்துருக்கா. ஸோ ரொம்பவும் சோகமாக இருக்கா, அவங்களோட பேரண்ட்ஸ் எல்லாம் யாரும் இல்லை அப்படிங்கிறத நினச்சிட்டு ரொம்பவே சோகமாக இருக்கா. அந்த ட்ரீயவே ரொம்ப தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கா. ஆஸும் கோக்கோவை அப்படியே ஃபாலோ பண்ணி வந்துக்கிட்டு இருக்கான். எங்கே போனான்னு தெரியல. ஆஸும் பின்னாடியே போயிட்டு இருக்கான். அப்போ தான் ஜெயின்ட் சைஸில் ரெண்டு ரோபோட்ஸ் ஃபாலோ பண்ணி வந்துக்கிட்டே இருக்குது கோக்கோவை. எப்படி வந்ததுன்னு தெரியல. அப்போ தான் முதல்ல பார்க்கும்போது ஒரு ட்ராக்கர் இருக்குது, அதை வச்சது யாரும் இல்லை, இந்த ஆஃபீஸர் தான். இவன் வேறு யாரும் இல்லை, இவன் தான் இந்த மூவியோட வில்லன். ஸோ இனிமேல் வில்லன்னே இவனை சொல்லலாம். கோக்கோ இதை பார்த்துன்னு ரொம்பவே கடுப்பாயிடுறான். ஸோ இவன் எதுக்காக வந்திருப்பான்னா, அந்த மரத்தை வெட்டி அதோட சாம்பிள் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்காக தான் வந்திருப்பான். அப்போ தான் நம்ம கோக்கோ அவன் கூட ஃபைட் பண்ணுவான். போகேமானா இருந்தால் கூட இந்த ரோபோட்ஸ்க்கு இன்ஸ்டா ஏதாச்சும் பண்ண முடியும். ஆனால் கோக்கோ சாதாரண மனுஷன், அவங்ககிட்ட எந்த பவருமே இல்லை. ஈஸியாக அந்த ரோபோட் நம்ம கோக்கோவை பிடிச்சிருது. கோக்கோவை மட்டும் இல்லாமல் கோக்கோவுக்கு ஹெல்ப் பண்ண வந்த ஆஸ் பிகாச்சு இங்கே மூணு பேர்த்தையுமே பிடிச்சி ஒரு வண்டியில் அடைச்சிட்றாங்க. ஸோ இவங்க இப்போ இங்கே இருக்கிற சாம்பிள் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்காக வந்திருக்காங்க. அந்த ரோபோட் கோக்கோவை பிடிக்கும்போது கோக்கோ கத்துவா. ஸோ அதனால் அங்கே இருக்கிற அந்த மங்கி போகேமனுக்கு இது கேட்டிருக்கோம். ஸோ ஏதோ ஆபத்து அப்படின்ட்டு அந்த மங்கி போகேமன் இங்கே வேகமாக வரும். அப்போ தான் டீம் ராக்கெட் வந்து நாங்கள் வேணால் இவங்களை பார்த்துக்குறோம், இந்த ட்ரக்கில் இருக்கிறவங்கள. ஸோ நீங்கள் போய் இவங்க வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ தான் கரெக்டாக அந்த பறவை இங்கே பறந்து வருது, அந்த சிப்பை முழுங்கின பறவை. இவங்களோட பிளான் என்ன, பிகச்சு எப்படி இருந்தாலும் அந்த கேட்டை உடைக்கிறதுக்கு குயிக் அட்டாக் யூஸ் பண்ணும். ஸோ அப்போ கரெக்டாக அந்த பறவை ஆப்போசிட்டில் இருந்ததுன்னா பிகச்சு அந்த பறவையோட வாய்க்குள்ளே போயிடும். ஸோ அப்போ வெளியே வர்றதுக்கு பிகச்சு எப்படி இருந்தால் தண்டர் போல்ட்டை யூஸ் பண்ணும். அப்போ அந்த பறவை அந்த சிப்பையும் வெளியே துப்பிடும் அப்படின்ட்டு பிளான் பண்ணுறாங்க டீம் ராக்கெட்டு. டீம் ராக்கெட் பிளான் பண்ண மாதிரியே நடந்துருச்சு இந்த தடவை. என்னென்னா அந்த சிப்பு வெளியே வந்துருச்சு, ஆசு எஸ்கேப் ஆகிட்டான். அப்போ ஆசு பர்மிஷன் கேட்டு தான் போவான், நாங்கள் இப்போ இங்கேருந்து போகலாமா அப்படின்னு கேட்பான். ஜேம்ஸ் போங்க போங்க ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு துரத்தி விட்ருவான். ஏன்னா இவங்களுக்கு வேணுங்கிறது என்ன, அந்த சிப்பு அது கிடச்சிருச்சுல. ஸோ இது போதும்ன்ட்டு ஆசு தப்பிக்க விட்டாரான் நம்ம ஜேம்ஸு. அடுத்து அந்த மங்கி போகேமான் வருது. மங்கி போகேமான் வந்து நம்ம ஆஸை காப்பாற்றுறதுக்காக எவ்வளவோ ட்ரை பண்ணுது, ஆஸையும் கோக்கோவையும் காப்பாற்றுறதுக்காக. ஸோ அந்த ரோபோட்ஸ் கூட வேறு லெவலில் ஃபைட் பண்ணுது. பட் என்ன தான் இந்த போகேமான் அடித்தாலும் அந்த ரோபோட்ஸ்க்கு ஒரு அடி கூட விழமாட்டேங்குது, எல்லா அடியுமே அப்படியே அப்சர்வ் ஆகுது. ஸோ இந்த இடத்த விட்டு கோக்கோவையும் ஆஸையும் காப்பாற்றுறதுக்காக அந்த இடத்துல ஒரு விண்டு மாதிரி உருவாக்கி அந்த காற்று அடிக்கும்போது அந்த இடத்துல புகை மூட்டமாகிடுது. ஸோ அந்த புகை மூட்டத்தில் இங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுறாங்க. ஸோ அவங்க போயிட்டு போகிறாங்க, நாம் இப்போ இங்கே இருக்கிற சாம்பிள் எடுப்போம் அப்படின்ட்டு வில்லன் அங்கே இருக்கிற மரத்தை எல்லாம் அடித்து நொறுக்கிட்டு அந்த பெரிய மரத்தை நோக்கி போயிட்டுருக்கான். ஸோ இங்கே நடந்த சண்டேயில் அந்த போகேமனுக்கு ஹெவியாக அடிபட்டுரும். ஸோ அங்கே இருக்கிற மற்ற எல்லா மங்கி போகேமன்ஸ்கிட்டையும் ஹெல்ப் கேட்கறக்காக வருவாங்க. நம்ம இந்த இடத்த காப்பாற்றி ஆகணும், நம்ம பல வருஷமாக இங்கே இருக்கிறோம், நம்ம இருப்பிற இடத்தையும் அடிக்க ட்ரை பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் எங்கூட சண்டை போடுறதில்ல, அந்த வில்லன் கூட தான் சண்டை போடணும் அப்படின்ட்டு எல்லாருமே ஒன்று சேர்க்குறாங்க. ஸோ அந்த மங்கி போகேமன்ஸை இவங்க சொல்கிறத நம்பிட்டு அவங்க கூட ஃபைட் பண்ணுறதுக்காக வருது. இந்த டைமிங்கில் கரெக்டாக அந்த மரத்தை நோக்கி ரெண்டு மிசைலையும் அமுச்சு வைப்பாங்க. ஸோ அதனால் அந்த மரத்துக்கும் அடிபட்டுரும். இதை பார்த்தோன்னே அங்கே இருக்கிற எல்லா மங்கி போகேமனுமே கடுப்பாயிருங்க. ஸோ உடனே நம்ம அவனை அடித்தே ஆகணும். ஸோ இதுக்கு மேலே விட்டால் அவன் இந்த காட்டையே அழிச்சிருவான் அப்படின்ட்டு எல்லா போகேமனுமே ரெடி ஆகுது. அதாவது மங்கி போகேமன்ஸ் எல்லாமே சண்டை போடுறதுக்கு கிளம்பி போகுது. நம்ம வில்லன் பண்ணுறது கூட இருக்கிறவங்க கூட பிடிக்கல. அப்போ தான் நம்ம வில்லன் ஃப்ளாஷ்பேக் ஒன்று சொல்கிறான். என்னென்னா கோக்கோவோட அம்மா அப்பா வந்து இந்த பேட்டர்னை கண்டுபிடிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பேட்டர்ன் வெளியே வந்ததுன்னா அங்கே இருக்கிற போக்கேமன்ஸ்க்கு எல்லாம் ஆபத்து. ஸோ அதனால் இதை அப்படியே டெலிட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம வில்லன் அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. ஸோ அது ரொம்ப வேல்யூவான ஒரு பேட்டர்ன். ஸோ அதை எங்கிட்ட கொடுத்துரு அப்படிங்கிற அவனை மிரட்டுவான். அவங்ககிட்டருந்து தப்பிக்கிறதுக்காக வேகமாக வண்டியில் போயிட்டு இருப்பாங்க. அப்போ என்ன இருக்குன்னா அந்த வண்டி ஆக்சிடென்ட் ஆகிருக்கும், தீப்பற்றி எரிஞ்சிட்டு இருந்திருக்கும். ஸோ அப்போ நம்ம கோக்கோவோட அம்மா அப்பாவும் கோக்கோவை மட்டும் பக்கத்தில் இருக்கிற ஒரு ரிவரில் அந்த பாக்ஸில் தள்ளி விட்டுட்டு இவங்க அந்த கார்லேயே இறஞ்சி செத்துருவாங்க. நம்ம வில்லன் அவங்கள காப்பாற்றாமல் அந்த சாம்பிளை மட்டும் எடுத்துகிட்டு போயிடுவான். ரொம்ப கொடூரமான செயலை செஞ்சுருப்பான். ஸோ இதை பற்றி எல்லாம் கேட்டவுடனே கோக்கோவும் ஆஷும் கரெக்டாக அந்த இடத்துக்கு வருவாங்க. வந்தவுடனே இந்த ரோபோட்ஸ் எப்படியாச்சும் நம்ம அடித்தே ஆகணும், அடித்தா தான் நம்ம இந்த காட்டை காப்பாற்ற முடியும் அப்படின்ட்டு எல்லா மங்கி போகேமன்ஸும் ஒன்றா சேர்ந்து ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கு. இந்த பக்கம் அந்த நல்ல மங்கி, அதாவது அந்த குழந்தையை வளர்த்தின மங்கி என்ன பண்ணுதுன்னா மற்ற போகேமன்ஸ்கிட்ட ஹெல்ப் கேட்கறதுக்காக வருது. ஸ்டார்டிங்லேயே தெரியும் மற்ற போகேமன்ஸ் எல்லாம் இந்த போகேமன் டார்ச்சர் பண்ணியிருக்கோம், இருந்தாலும் இப்போ ஹெல்ப் கேட்கறதுக்காக வந்திருக்கு. இந்த பக்கம் வில்லன் ஆஸும் பிகாச்சு அதுக்கப்புறம் மற்ற அந்த குரங்கு போகேமன்ஸ் இதுங்கெல்லாம் சேர்ந்து அந்த ரோபோட்ஸை தடுக்க ட்ரை பண்ணுது. பட் இவங்களால் முடியல. அந்த டைமிங்கில் தான் கோக்கோவை வளர்த்தினா அந்த போகேமானோட என்ட்ரி வேறு லெவலில் இருக்கும். அதுக்கு புதுசாக ஏதோ பவர்ஸ் கிடைச்ச மாதிரி ஃபுல்லாக விங்ஸாக அது க்ரீன் கலரில் க்ளோ ஆகிட்டு இருக்கும். இந்த சீனெல்லாம் சும்மா மாசாக இருக்கும். இந்த போகேமனுக்கு பின்னாடி அந்த ஃபாரஸ்ட்டில் இருக்கிற எல்லா போகேமனுமே பின்னாடி நிற்கும். இப்போ இந்த இங்கே எல்லா போகேமனுமே சேர்ந்து அந்த ரோபோட்ஸ் அடிக்கும் பாருங்கள். ஆனால் அந்த ரோபோட்ஸுக்கு ஒரு அடி கூட விழுகாது.
பிகேச்சு பண்ணுற அட்டாக் மட்டும்தான் அதுக்கு கொஞ்சம் எஃபெக்டாக இருக்கும். ஏன்னா அது ஒரு எலக்ட்ரிக் டைப் போகேமனுங்கிறனால இந்த ரோபோட்ஸுக்கு எஃபெக்டிவாக இருக்குது. மற்ற எந்த போகேமன் பண்ணுற அட்டாக்குமே அதுக்கு ரோபோட்டுக்கு கொஞ்சம் கூட டேமேஜே பண்ணல. இந்த போகேமனும் அதால் முடிஞ்ச அளவுக்கு ஃபைட் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் அதோட ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி அந்த ரோபோட்டோட ஒரு கையையும் உடச்சிருது. இதில் நடந்த விபத்தில் என்ன ஆயிரும்னா அந்த போகேமனுக்கு ரொம்பவே உடம்பு முடியாமல் போயிடும், அடி பலமாக பட்டுரும். கோகோ அந்த போகேமனை தனியாக கொண்டு வந்து அந்த ஹீல் பண்ணுற ரிவரில் கொண்டு வந்து போட்டு ஹீல் பண்ண ட்ரை பண்ணுவான். ஆனால் பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த போகேமான் இறந்துடும். இதனால் அழுதுகிட்டே இருக்கும் கோகோ. கோவப்பட்டு எனக்கு ஹீல் பண்ணுற பவர் இருக்குது அப்படின்ட்டு அது அந்த கோகோவும் அதோடய பவரை யூஸ் பண்ண ட்ரை பண்ணுவான். இதில் எல்லாருமே ஷாக் ஆயிடுவாங்க. என்னென்னா போகேமானுக்கு மட்டுமே இருக்கிற பவர் ஒரு ஹியூமனுக்கு எப்படி வந்தது அப்படின்னு. ஏன்னா கோகோ அந்த கை வச்சோடனே அந்த ஹீல் பண்ணுற பவர்ஸ் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். அங்கே இருக்கிற எல்லா மங்கி போகேமனுமே ஷாக் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா இதுக்கு முன்னாடி இப்படி நடந்ததில்லை. இந்த போகேமன்ஸுக்கே இந்த பவர் வந்து ஒழுங்காக இருக்காது. பட் ஒரு ஹியூமனுக்கு இந்த பவர் இருக்கிறத பார்த்து அவங்க ஷாக் ஆகிடுறாங்க. இன்னொரு பக்கம் வில்லனும் பிகச்சுவும் ஹெவியாக பேட்டில் பண்ணிகிட்டு இருக்காங்க. பிகச்சு அதோட அயன் டைல் அட்டாக்கை கரெக்டாக அந்த மிஷினோட சென்டர் பார்ட்டில் அடிக்கணும். அதுக்காக மற்ற எல்லா போக்கேமனையும் ஹெல்ப் பண்ணுது. கரெக்டாக அயன் டைலை யூஸ் பண்ணும்போது ஒவ்வொரு போக்கேமனாக பிகச்சுவை பாஸ் பண்ணி கரெக்டாக அதோடய இன்ஜின் பகுதியில் அதோடய அயன் டைலை யூஸ் பண்ணுது. ஸோ அதனால் அந்த ரோபோட் அப்படியே செயலிழந்துருது. ரோபோட்குள்ளேருந்து நம்ம வில்லன் குதித்து வேகமாக ஓடுற அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகிறதுக்காக கரெக்டாக அவன் எங்கே போகிறான்னா நம்ம கோகோ அந்த போக்கேமனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கிற இடத்துக்கு போகிறான். போகும்போது கரெக்டாக கோகோ கிட்டே மாட்டிக்கிறான். இதை பார்த்துட்டு உடனே இங்கேருந்து பக்கத்தில் இருக்கிற ரிவரில் குதிச்சு எப்படியே தப்பிச்சிடலாம் அப்படின்ட்டு குதிக்க போகும்போது கரெக்டாக கோகோ கயிறை விட்டு பிடிச்சிருவான். பிடிச்சிட்டு அங்கே இருக்கிற ஒரு மரத்தில் கட்டிடுவான். நீ இனிமேல் இப்படியே இங்கேயே தொங்கிட்டு இரு, இதுதான் உனக்கு முடிவு அப்படின்ட்டு கோகோ அப்படியே விட்டுட்டு திரும்பி போயிடுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ரோபோட்டையும் சரி பண்ணிவிட்டு இந்த காட்டில் பாதிக்கப்பட்டதையெல்லாம் சரி பண்ணிகிட்டு இருப்பாங்க. மரங்களெல்லாம் புதுசாக நட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த ரோபோட்டும் இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற அந்த மற்ற மங்கி போகேமன்ஸும் ஹெல்ப் பண்ணும். ஆஸு, பிகச்சு, அந்த ஃபாரஸ்டர் வாழ்ல எல்லா போகேமனுமே அதோட பங்குகளுக்கு மரத்தை நட்டுக்கிட்டே இருக்கும். இதுக்கப்புறம் இந்த மங்கி போகேமன்ஸ் ஃபாரஸ்ட்டில் இருக்கிற எல்லா போகேமன்ஸ் கூடயும் ஃப்ரெண்டாகவும் மாறிடும். கோகோ வளர்த்தின போகேமனும் மறுபடியும் நல்லாவே திரும்பி வந்துடும், உடம்பு சரியாயிரும். ஏன்னா கோகோவுக்கு அந்த பவர் இருக்குது. இதுக்கப்புறம் எல்லா மங்கி போகேமான்ஸும் அதோட பவர்ஸை யூஸ் பண்ணி அங்கே இருக்கிற எல்லா செடிகளுமே வளர வச்சுக்கிட்டு இருக்கு. இது ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்பீங்க, இந்த பவர்ஸை யூஸ் பண்ணியிருக்கோம் கோகோ வளர்த்தின போகேமான். இதுக்கப்புறம் ஆஸ் அவனோட ஜெர்னியை கண்டினியூ பண்ணி அப்படியே போயிட்டு இருக்கான். கோகோ வந்து நான் உங்கள் இனத்தை சேர்ந்தவன் கிடையாது, ஸோ அதனால தான் நான் இந்த இடத்த விட்டு வெளியே போயிடுறேன். பட் ஆனால் உங்களை நான் மறக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சென்டிமெண்ட்டாக பேசிட்டு அங்கேருந்து கோகோவும் கிளம்பிடுறான். இந்த மங்கி போகேமனும் அவங்க இனத்துக்கூடிய மறுபடியும் சேர்ந்துக்குது. ஸோ நம்ம கோகோவும் ஆஸ் மாதிரி ஒரு பயணத்தை மேற்கொண்டு போயிட்டுருக்கான். ஸோ ஆஸ்கிட்ட இதை பற்றி தான் சொல்லிகிட்டு இருக்கான். அங்கே இருக்கிற எல்லா போகேமனும் ஃபீல் பண்ணுது கோகோ இந்த ஃபாரஸ்ட் விட்டு போகிறத நினச்சி. அந்த மங்கி போகேமன்ஸும் மற்ற போகேமன்ஸும் ஒன்றா இந்த ஃபாரஸ்ட்டோட அழகாக ரசிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் நம்ம கோகோ அவனோட பயணத்தை ஆரம்பிச்சிருக்கான். ஸோ வெளி உலகத்தை பற்றி தெரியாத நம்ம கோகோ வெளி உலகத்தில் போய் என்ன பண்ண போகிறான்னு தெரியல. அப்படியே அங்கே சீனை கட் பண்ணிவிட்டு மறுபடியும் டீம் ராக்கெட்டை காட்டுறாங்க. டீம் ராக்கெட் அவங்களுக்கு வேணுங்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாம் எடுத்துகிட்டு போகேமான் சென்டரில் வந்து நியூஸ் கேட்டுட்ருக்காங்க. நியூஸில் வில்லனை போலீஸ்லாம் பிடிச்சிட்டு போனதாக போட்டிருக்காங்க. அதையெல்லாம் அப்படியே கேட்டுட்ருக்காங்க. இந்த பக்கம் ஆஸ் என்ன பண்ணிகிட்டு இருக்கானா மறுபடியும் ஸ்டார்டிங்கில் எப்படி அவங்க அம்மா கூட பேசிகிட்டு இருந்தானோ அதே மாதிரியே பேசிகிட்டு இருக்கான். சாப்பிட்டியா, என்னென்ன பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிறதெல்லாம் கேட்டுட்ருக்காங்க. ஹேஸும் அதுக்கு பதில் சொல்லிகிட்ருக்கான். அவங்க அம்மா கூட பேசிவிட்டு அப்படியே ஃபோனையும் கட் பண்ணிடுறான். ஸோ இதோட மூவி முடிஞ்சிருச்சு அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான சீனையும் காமிச்சாங்க. என்னென்னா அங்கே இருக்கிற எல்லா போகேமனுமே அந்த மக்கி போகேமன் கூட ரொம்பவே ஃப்ரெண்டாகிருச்சு. இதையெல்லாம் தூரத்துலேருந்து யார் பார்த்துட்ருக்காங்கன்னா ஈவி போகேமன் பார்த்துட்டு இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஈவி போகேமனை ஃபாலோ பண்ணிகிட்டே அந்த மங்கி போகேமன் போகிற மாதிரியே இந்த மூவியை அப்படியே முடிச்சிடுறாங்க. பட் ட்ரைலரை பொறுத்தவரையில் ஈவி ஏதோ முக்கியமான கேமியை கொடுக்குற மாதிரி காமிச்சிருந்தாங்க. பட் ஈவியை கடைசியாக ஒரு 2 நிமிஷத்தில் தான் மூவிலேயே காமிச்சிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச வரையிலும் நான் மூவியை எரர் இடாமல் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னா சப்டைட்டிலும் கிடைக்கல, ஜாப்பனீஸில் தான் இருந்தது. ஸோ எனக்கு புரிஞ்ச வரையிலும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை கொடுத்துருங்க.